ஹே ஹாய் கைஸ், நாம இன்னைக்கு பார்க்க போற படம் போரிங்கோ. இது 2022 ரீசெண்டா ரிலீஸ் ஆன மூவி. இந்த படம் பரபரப்பும் விறுவிறுப்பும் இல்லைனாலும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காவே காட்டியிருக்காங்க. இது ஒரு சர்வைவல் த்ரில்லர் மூவி. படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, எலிங்கிற ஒரு பிளான்ட் சயின்டிஸ்ட் டெசர்ட்ல போயிட்டு பிளான்ஸ் பத்தி ஆராய்ச்சிகள் பண்ணிட்டு இருக்கா, அதை பத்தி ஒரு டாக்குமெண்ட்ரியும் பண்ணிட்டு இருக்கா. அந்த சமயத்துல அங்க ஒரு சின்ன ஹெலிகாப்டர் வந்து கிராஷ் ஆயிடுது. அதுல இருக்கவங்களை காப்பாத்த போனவளுக்கு பலன், அதுல இருக்க ஸ்மக்லர் இவளை ஹாஸ்டேஜ் பண்ணிடுறான். அவங்கிட்ட இருந்து அவ தப்பிச்சு உயிரோட வந்து பாலைவனம் நோக்கி போறா. அங்க ஒரு கெஸ்ட் ஹவுஸ் ரூம்ஸ்ல அவ ஸ்டே பண்ணிட்டு இருக்கா. அவளுக்கு வீட்ல இருந்து வந்த வாய்ஸ் மெசேஜ கேட்டுட்டு பட் எந்த ஒரு ரிப்ளையும் பண்ணல. ஏதோ ஒரு சோகம் அவளுக்குள்ள இருக்க மாதிரி இருக்கு. கம்ப்ளீட்டா ஒரு மூடியா இருப்பா. ஒரு கவுபாய காட்டுறாங்க, டெசர்ட்ல எதையோ வந்து பரி பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு, எதையோ போட்டு மூடிட்டு இருக்கான். அந்த இடத்துல அதை நல்லா புதைச்சிட்டு அவன் வச்சிருக்க ஒரு காரை வச்சு தடயமே தெரியாம சமநிலைப்படுத்திட்டு இருக்கான். பக்கம் எலி மறுநாள் அதே மாதிரி டெசர்ட் குள்ள போயிட்டு பிளான்ஸ பத்தி ஆராய்ச்சி பண்ண போறா. இந்த சுட்டெரிக்கிற வெயில அங்க இருக்கிற செடிகளை பத்தி அவ ஒரு நோட்ஸ் எடுத்துட்டு இருக்கான். இந்த நேரத்துல ஒரு டெசர்ட் பைக் பயங்கர ஸ்பீடா வருது. இவ எந்திரிச்சு யாருன்னு பாக்குறா. பொண்ணு இவளை நோக்கி வந்து, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எந்த ஒரு ஆபத்தும் இல்லையா, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுட்டு அவகிட்ட பேச்சு கொடுத்தோம். கூட்டிட்டு போறான். அவன் யாரு அப்படிங்கறது இவகிட்ட சொல்லல. கார்ல இருந்து ஒரு கத்திய மட்டும்
எடுத்து அவளோட சாக்ஸ் குள்ள ஒளிச்சு வச்சிட்டு இருப்பா. மத்தபடி அவளோட உடம்புகள் மொத்தமும் அந்த கார்ல இருக்கும். கார அப்படியே விட்டுட்டு இவங்க கிளம்புறாங்க. பக்கம் பார்த்தா அந்த தொப்பி போத்த ஒரு கௌபாய் இருக்காரு இல்லைங்களா, அவன் யாருக்கும் கால் பண்ணிட்டு வரலன்னு அந்த இடத்த விட்டு கிளம்பி கார்ல ரொம்ப படு வேகமா போறான். வேலை இவன் சிக்னல் ஃபயர் எல்லாம் எரிய வச்சது இந்த பிளைட்டுக்காக இருக்கும் போல இருக்கு. அது வரலன்னு அதை சேஸ் பண்ணிட்டு இவன் வரான். இவங்க காடு கரையெல்லாம் நைட்டும் பகலுமா நடந்து போயிட்டு இருக்காங்க. அவ்வளவு பெரிய வெயிட்ட வச்சுக்கிட்டு ஒரு பக்கம் இவன் எப்படி எஸ்கேப் ஆனும்னு ரொம்ப ட்ரை பண்ணி பாக்குறான். பட் முடியாம போயிடுது. இந்த பக்கம் இந்த கௌபாய் மாதிரி இருக்கா இல்லைங்களா, அவன் ஒரு வேன் மாதிரி இருக்கு, அங்க போய் தங்குறான். அவனுக்கு ஒரு குழந்தை போட்டோ இருக்கு, அதை எடுத்து பார்த்துட்டு என்ன பிரஸ்ட்ரேஷன் தெரியல பாட்டில் எல்லாம் உடைச்சிட்டு திரும்ப வெறித்தனத்தோட இவங்களை கண்டுபிடிக்கணும்னு கிளம்புறான். இந்த பக்கம் சுட்டெரிக்கிற வெயில இவங்களால நடக்கவே முடியல. ஒரு பக்கம் சுமைய வேற தூக்கிக்கிட்டு தூக்க முடியாம நடந்து போயிட்டே இருக்கும் பொழுது லாங் ஷாட்ல அந்த டெசர்ட்ல அவங்க நடந்து போறத காட்டுறாங்க. இந்த பக்கம் வில்லன் படு வேகமா கார் எடுத்துட்டு கிளம்பி வரான். அடுத்த பக்கம் ஷெரீஃப காட்டுறாங்க, அந்த ஒரு டெப்டி. இந்த போலீஸ் ஆபீசர் ரொம்ப நேர்மையானவரா இருக்காரு. ரிமோட் ஏரியாங்கிறதுனால அடிக்கடி நிறைய சம்பவங்கள் எல்லாம் நடக்கும் இல்லையா, கொஞ்ச அளவுக்கு அங்க பாதுகாப்பு பணியில அவர் ஈடுபட்டு இருக்காரு. இந்த பக்கம் இந்த வில்லன் பெரிய பைனாகுலர் வச்சு செக் பண்ணி பாக்குறான் ஹெலிகாப்டர் எந்த இடத்துல கிராஷ் ஆச்சுன்னு. அதை பார்த்துட்டு வண்டிய படு வேகமா ஓட்டிட்டு போறான். இந்த பக்கம் பார்த்தா ஹீரோயினுக்கு பயங்கர தண்ணி தாகம். நம்ம பிரேக் எடுத்துக்கலாமான்னு அவன் கிட்ட ரெக்வஸ்ட் பண்றா. சரி நான் அவனும் அவன் கையில இருக்க தண்ணி எல்லாம் குடுக்கறான். சமயத்துல அவன் ரெஸ்ட் ரூம் போலான்னு கொஞ்ச தூரம் நடந்து போயிருப்பான். இவ அதான் சாக்குன்னு அந்த இடத்த விட்டு தப்பிச்சு எஸ்கேப் ஆகி ஒரு வாட்டர் கேன மட்டும் கையில எடுத்துட்டு ஓடுவா பாருங்க. எப்படியோ துரத்தி புடிச்சு திரும்ப அவளை ஹாஸ்டேஜ் பண்ணிடுறான். இந்த தடவை அவ கைகள் எல்லாம் கட்டி போட்டு பேக தூக்க வச்சிட்டான். வேற வழியே இல்லாம அவ தூக்கிட்டு போயிட்டு இருக்கா. இந்த சைட் பார்த்தா ஷெரீப் ஊர்ல இருக்கவங்க எல்லாரையும் நிறுத்தி நிறுத்தி செக் பண்ணிட்டு இருக்காரு. இதுக்குன்னு ஒரு அன்ஐடென்டிஃபைட் டெட் பாடி பயங்கர நசுக்கப்பட்ட நிலைமையில இருக்கு. யாரோ வண்டியை ஏத்தி ஏத்தி அதை நசுக்கிருக்காங்க. அதோட டயர் மார்க்ஸ் இது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பிக்சர் அனுப்பியிருக்காங்க. அதை பாத்துட்டு இருக்காரு. அந்த சமயத்துல ஒரு பைக் சவுண்ட் கேக்குது. வேற யாரும் கிடையாதுங்க, இவரோட பொண்ணு ஆலக். ஒரு தடவை ஸ்கூல கட் பண்ணிட்டு ஹீரோயின் கூட வந்து டெசர்ட்ல பேசுவா இல்லைங்களா, அந்த பொண்ணுதான் இவ. ஹெல்மெட் போடாம வண்டி ஓட்டக்கூடாதுன்னு எவ்வளவு தூரம் சொல்லியிருக்கேன், ஏன் நீ ரூல்ஸ் மதிக்க மாட்டேங்கிற அப்படி இப்படின்னு அவளை கத்திட்டு இருக்காரு. அந்த சமயத்துல சரி நான் பைக்க தள்ளிக்கிட்டே போறேன்ட்டு அவளும் பண்ற. அவளுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கும் போது அவருக்கு போலீஸ் ஜீப்ல வயர்லெஸ் இன்ஃபர்மேஷன் வருது. எலிங்கிற ஒரு பிளான் சயின்டிஸ்ட காணுமா, இந்த டெசர்ட்டுக்கு போயிட்டு அவ திரும்பி வரல அப்படின்னு சொல்லப்படுது. சீக்கிரமா கண்டுபிடிங்க அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்தோன்னு டக்குன்னு இந்த பொண்ணு என்ன பண்ணப்பா, எனக்கு அவங்கள தெரியும், நான் அவங்கள பார்த்தேன், இதுதான் அவங்க கிட்ட பேசிட்டு இருந்தேன், ஒரு நாள் ஃபுல்லா கூல கட் அடிச்சுட்டு அவங்க கூட நான் இருந்தேன், நம்ம அம்மா மாதிரி ஒரு டாட்டோ அவங்க கையில பட்டர் கப் டாட்டோ போட்டிருக்காங்க, அவங்கள ரொம்ப நல்லா தெரியும், ரொம்ப நல்லவங்க, சீக்கிரமா கிளம்ப சொல்லிட்டாங்க, பட் அவங்க கொஞ்சம் லேட்டா போறதா சொன்னாங்க, அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியல, நான் கண்டிப்பா அவங்கள கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணு சொல்றா. கூல கட் அடிச்சதுக்கு அவங்க அப்பா கோவப்பட்டுட்டு சரி பரவாயில்ல எந்த இடத்துல அவங்கள பார்த்தேன்னு இன்ஃபர்மேஷன் வாங்கிட்டு அந்த இடத்துக்கு போய் பாக்குறாங்க. அந்த இடத்துக்கு பக்கத்துல ஹெலிகாப்டர் கிராஷ் ஆயிருக்கிறது நல்லா தெரியுது. அது மட்டும் இல்லாம புல்லட்ஸோட கேப்ஸ் எல்லாம் அங்க கிடக்குது. ஏதோ ஒன்னு தப்பா இருக்குன்னு போலீஸ் ஆபீசர் புரிஞ்சுக்கிறாரு. இந்த பக்கம் இவங்க கொடுமையான வெயில நடந்து போயிட்டு இருக்காங்க. கொஞ்ச தூரம் போனோடனே இந்த வழியா போனா கண்டிப்பா செத்து போயிருவோம், நம்ம நிழல் இருக்க பக்கம் தான் நடந்து போகணும், அதாவது மலை அடிவாரம் ஓரமா தான் நடந்து போகணும் அப்படின்னு இவ அட்வைஸ் பண்ணி அந்த பக்கமா கூட்டிட்டு போறா. ஃபர்ஸ்ட் அவங்க ஒத்துக்கலனாலும் ஒரு வழியா ஒத்துக்கிறான். அதுக்கப்புறம் எந்த பக்கம் வழியா வந்தோமோ அதே பக்கம் வழியா திரும்பி போனா மட்டும்தான் சீக்கிரமா ரோடு வரும், நீ சொல்ற வழியில நம்ம போனோம்னா சீக்கிரமா செத்து போயிருவோம், ஏன்னா அந்த வழியா நடக்கிறதுக்கு வழியே கிடையாது, ஒரு கார் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கற, நீ அந்த கார்ல போயிடு, அதுக்கப்புறம் என்ன விட்டுடு அப்படிங்கிற மாதிரி கெஞ்சி பாக்குறவன் கேட்கவே இல்ல. மலையொட்டி நம்ம நடந்து போலான்னு முடிவு பண்றாங்க. பக்கம் வில்ல கார் தடயத்தை வச்சு அவங்க கார் எந்தையா போயிருக்குன்ட்டு அடையாளம் கண்டுபிடிச்சு அதை ஃபாலோ பண்ணிட்டு காரை ரீச் ஆயிடறான். அந்த இடத்துக்கு ரெண்டு பைக்கர்ஸ் வராங்க. அவங்க கிட்ட நல்ல மாதிரி பேச்சு கொடுத்துட்டு கார் கிட்ட கூட்டிட்டு போயிட்டு ரெண்டு பேரையும் அங்கேயே போட்டு தள்ளிடுறான். காரை ஃபுல்லா செக் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி அவன் இன்னும் படுவேகமா போறான். அதாவது அவங்க ஃபுட் ஸ்டெப்ஸ் இருக்கும் இல்லையா அதை ஃபாலோ பண்ணிட்டு போறான். இந்த தடவை இந்த பக்கம் மலையடி வாரத்துல எப்படியோ ஒரு நிழல் கிடைக்குது. அந்த இடத்துல இவங்க ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. எப்படியோ உங்க ஃபிளைட் கிராஷ் ஆச்சு அப்படின்னு இவ கேக்குறா. அது ஸ்மால் பிளேன் வேற, கொஞ்சம் ரிப்பேரா இருந்துச்சு, எனக்கு ஓட்டி பழக்கம் இல்ல அதனால கிராஷ் ஆயிடுச்சு, ரேடார் சரியா காட்டல அப்படிங்கும் போது மூணு வச்சிருக்கே அது என்ன அப்படின்னு கேட்டோம்னா அது ஏதோ ஒரு ட்ரக் போல இருக்கு, ஃபென்டனில் என்னவோ சொல்றான். அப்படி இருந்து இவன் மேல ஃபுல் கான்பிடன்ட் வரல. அவர் ரெஸ்ட் ரூம் போனோம்னு சொல்றான், அப்ப கூட கான்பிடன்ட் வராது. பட் இவன் ஸ்மக்லரா இருந்தாலும் ரொம்ப ஜெனியூனா நடந்துப்பான். ஒரு பொண்ணுன்னு மிஸ்பிஹேவ் பண்ணாம அவளை கடத்திருப்பான், அந்த பேக தூக்க வச்சிருப்பானே ஒழிய மத்தபடி அவன் வந்து அவகிட்ட அத்துமீறி நடக்காம ரொம்ப நல்லவனா தான் இருப்பான். ஒரு பக்கம் போலீஸ் ஆபீசர் இவங்களை விரட்டிட்டு ஒவ்வொரு தடையுமா கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டு இருக்காரு. அதே மாதிரி அவங்க வண்டி கிட்ட வந்து பார்க்கும் போது ரெண்டு டெட் பாடிஸ் இருக்கு. அப்போ அவர் ட்ரை பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கான்டாக்ட் பண்ண பாக்குறாரு, சுத்தமா அவளுக்கு சிக்னலே கிடைக்கல. ஏதோ ஒரு விஷயம் ரொம்ப தப்பா நடந்துட்டு இருக்குதுன்னு நல்லா தெரிஞ்சு போயிடுது அவருக்கு. அந்த பொண்ணுக்கு என்னாச்சு, அவளை காப்பாத்தணும் அப்படின்னு பதட்டத்தோட அந்த பொண்ணு தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்ற வெறியில அவனும் கிளம்புறான். வழியெல்லாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி ஹெல்ப் வேணும் ஹெல்ப் வேணும்னு கேட்டு கேட்டு பாக்குறான். பட் நோ சிக்னல். இந்த கொடூர பாலைவனத்துல அவனுக்கு கிடைக்கிறது ஃபுட் ஸ்டெப்ஸும் டயர் மார்க் மட்டும்தான். அதை ஃபாலோ பண்ணி அவன் போறான். இடத்துக்கிட்ட டக்குன்னு அந்த வில்லன் என்ன பண்றான், ஒரு மலை மேல ஏறி எந்த பக்கம் அவங்க போயிருப்பாங்கன்னு சர்ச் பண்ணி பாக்குறான். அதே சமயத்துல போலீஸ் ஆபீசர் இவனோட வண்டியை நெருங்கிடுறாரு. அது மட்டும் இல்ல, அவரோட போனுக்கு ஒரு மர்டர் பத்தினா
ரிப்போர்ட் வந்திருக்கும் இல்லையா, அதுல ஒரு டயர் மார்க்கோட பிரிண்ட் அனுப்பியிருப்பாங்க. அந்த டயர் மார்க்கும் இப்ப இருக்க டயர் மார்க்கும் ஒன்னா இருக்கும். சோ இவன் தான் அந்த மர்டர் பாக்கவங்கள கொலை பண்ணிட்டு போயிட்டு இருக்கான், சோ இவனை சேஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த இடத்துல இறங்கி மலை மேல ஏறாரு. அப்ப அவரோட பாக்கெட்ல இருக்க நேம் பேட்ச் கீழே விழுந்துருது. அதை பார்க்காத அந்த போலீஸ் ஆபிசர் மேல ஏறி போறாரு. அந்த வில்லனை இவர் பாத்துறாரு. டக்குன்னு ஷூட் பண்ண ட்ரை பண்ணும் போது அவனும் மாறி மாறி ஷூட் பண்ணும் போது ஒரு கட்டத்துல ஒரு பெரிய பள்ளத்துல போலீஸ் ஆபிசர் விழுந்துறாரு. பட் என்ன ஆச்சுன்னே தெரியல. வில்லனும் கிட்டக்கு போய் பாக்குறான், இவ்வளவு பெரிய பள்ளத்துல விழுந்தா கண்டிப்பா இறந்து போயிருப்பான்னு சொல்லிட்டு போலீஸ் ஆபிசரை விட்டுட்டு கீழே இறங்கி வந்து வண்டியை கொஞ்சம் தூரம் ஓட்டிட்டு போயிட்டு வண்டியை ஆஃப் பண்ணாம அப்படியே வண்டியில இருந்து குதிச்சு அந்த வண்டியை ஆக்சிடென்ட் பண்ணலாம்னு நினைக்கும் போது அந்த வண்டி டிரைவர் இல்லாம தனியா போயிட்டே இருக்கும். பக்கம் இவங்க ரெண்டு பேரும் அந்த பேக தூக்கிட்டு போயிட்டே இருக்காங்க. ஒரு மலை அடிவாரம் வருது. அப்போ ஹீரோயின், எனக்கு ரெஸ்ட் வேணும் அப்படின்னு அவன்கிட்ட கேக்குறான். ரெஸ்ட் எடுக்க முடியாது, வேணும்னா இந்த மலையை சுத்திட்டு போலாம் அப்படிங்கறதெல்லாம் முடியாது, சுத்திட்டு போனா ரெண்டு மூணு நாள் ஆகும், மலையை ஏறி போனோம்னா அரை மணி நேரத்துல போயிடலாம் அப்படின்னு அவன் சொல்ல சரின்னு சொல்லிட்டு அந்த மடமேல அவன் ஏற பாக்க என் கைய அவுத்து விடு, அதான் மலை மேல ஏறும் போது எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும், ஒருவேளை நான் விழுந்துட்டேன்னா உன்னோட ட்ரக் எல்லாம் யார் சுமந்துட்டு வருவா, சோ என் கைய அவுத்து விடுன்னு கேக்குறான். அந்த ஸ்மக்லரும் இவளோட கைய அவுத்து விடுறான். சரி அடுத்த பக்கம் போயிட்டு நம்ம ரெஸ்ட் எடுத்துட்டு மறுநாள் காலையில நடக்கலாம் அப்படின்னு ஒரு வழிக்கு கன்வின்ஸ் ஆகுறான். ரெண்டு பேரும் மலையோட உச்சியை அடைஞ்சிருப்பாங்க. அப்போ ஸ்மக்லர் தவறி விழப்பாக்க அவ காப்பாத்திடுறா. அது பக்கம் ஆலெக்ஸ் அவங்க அப்பா வீட்டுக்கு வரல, இந்த கேஸ் விஷயமா தானே டெசர்ட்குள்ள போனாரு, என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு யாருமே இல்லாங்க. அங்க இருக்க மைக்ல எல்லாருக்கும் டெலிகாஸ்ட் பண்றா, அவங்க அப்பா காட்டுக்குள்ள போனாரு, டெசர்ட்குள்ள போனாரு, திரும்ப வரல, எங்களுக்கு ஹெல்ப் வேணும் ஹெல்ப் வேணும்னு சொல்லிட்டே இருக்கா. எந்த ஒரு ரிப்ளையும் அவளுக்கு கிடைக்காததுனால நம்மளே களத்துல இறங்கலான்ட்டு அந்த ஒரு பைக் எடுத்துட்டு அவ படு வேகமா கிளம்பி அந்த நைட்ல வரா. பட் இந்த தடவை அவங்க அப்பா சொன்ன மாதிரி ஹெல்மெட் எல்லாம் போட்டுட்டு வருவா. அவ்வளவு கும்மிரிட்டுல அந்த வண்டி அவ்வளவு போர்ஸா ஓட்டிட்டு வருவா. உண்மையா அந்த பொண்ணுக்கு நெஞ்சு தைரியவங்க. அந்த அவங்க அப்பா வண்டியும் காணும் அவரையும் காணும்னு ரொம்ப ஃபெடப்பாயிரா. தூரத்துல பார்த்தா ஏதோ ஒரு வெளிச்சம், அந்த வெளிச்சத்தை நோக்கி பார்த்தா அவங்க அப்பாவோட வண்டி. இந்த வில்லன் என்ன பண்ணிருப்பான், அதுல இருக்க ரேடியோ மொத்தத்தையும் கட் பண்ணி விட்டுருப்பான். அந்த காரு பள்ளத்தை நோக்கி போயிருக்கும், அந்த பள்ளத்துக்கிட்ட கொஞ்சம் மேடா இருக்கிறதுனால அதே இடத்துல அது ஆஃப் ஆகி போயிருக்கும். நல்ல வேலை அது விழல. அந்த வண்டி எந்த வழியா வந்துச்சோ அந்த தடையோ வீலோட தடயத்தை வச்சு அவ ஃபாலோ பண்ணி போறா. நல்ல வேலை அந்த சமயத்துல அந்த கில்லர் அந்த இடத்துல இல்ல. அவங்க அப்பா எந்த பள்ளத்துல விழுந்தாரோ அந்த பள்ளத்துக்கிட்ட நோக்கி போறா. அந்த இருட்டுல அவளுக்கு ஹேண்ட் டார்ச்ல அவங்க அப்பாவோட நேம் பேட்ச் கிடைக்குது. கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறான், இந்த இடத்துல தான் அவங்க டாடி இருக்காருன்ட்டு. அப்பாவை கூப்பிட்டு பார்த்த உடனே கொஞ்ச நேரத்துல அவங்க அப்பாவும் ரிப்ளை பண்றாரு, இங்கேயே வந்த ஆலெக்ஸ் அப்படின்னு சொல்லி. இந்த இடத்துல சத்தம் வருதோ அங்க போய் பாக்குறோம், ஒரு பெரிய பள்ளங்க அதுல ஏற முடியாத அளவுக்கு இருக்கு. அந்த இடத்துல விழுந்து கிடக்குறாரு. இங்க வந்த முதல்ல போலீஸ்க்குலாம் இன்ஃபார்ம் பண்ணி எல்லாரையும் ஹெல்ப் கூட்டிட்டு வா, சேஃப்டியா தான் இருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லி பாக்குறாரு. இல்ல டாடி, உங்களை விட்டுட்டு போனா என்ன ஆபத்து வேணா உங்களுக்கு வரலாம், நான் ஒரு போலீஸ்காரன் பொண்ணுங்கறத மறந்துடாதீங்க, உங்களை நான் காப்பாத்திட்டு அதுக்கப்புறம் எலிய நான் காப்பாத்த போறேன் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்ற. பக்கம் இவங்க ரெண்டு பேரும் இரவு நேரம் ஆயிடுறதுனால நீ என்னமா ஏன் இந்த காட்டு பக்கம் சுத்திட்டு இருக்கேன்னு அவனும் ரொம்ப பாசமா பேசுறான். இல்ல நான் ஒரு பிளான் சயின்டிஸ்ட் அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் நீங்க ஏன் இந்த வேலையில ஈடுபடுறீங்க, ஏன் ட்ரக் எல்லாம் கடத்துறீங்க அப்படின்னு இவ கேட்க, இல்ல நான் ஒரு ஸ்கூல் டீச்சரு, ஒரு வலுக்கட்டாயமான சுச்சுவேஷனுக்காக நான் இதை பண்ண வேண்டியதா இருக்கு, இல்லைன்னா என் ஃபேமிலி ஒரு பெரிய அபாயத்தை நெருங்கும் அப்படிங்கிற மாதிரி அவரோட சோக கதையை சொல்ல. இந்த நேரத்துல கார்ல இருந்து இவ கையில ஒரு சின்ன லென்ஸ் இருக்கும் இல்லையா, அதை இந்த ஸ்மக்லர் எடுத்திருப்பான், அதை திரும்ப கொடுக்குறான். அதுல பட்டர் கப்னு எழுதி இருக்கும். இப்ப கையில இருக்க டாட்டூக்கும் அதுக்கும் என்ன மீனிங்னு கேட்டோம்னா ஒரு பெரிய ஸ்டோரியே சொல்றா. இந்த அம்மா ஒரு நேரத்துல ட்ரக் அடிக்டா இருப்பா, ஏதோ ஒரு சம்பவத்துல அவளோட தங்கச்சியை இழந்துடுறதுனால, அவ தங்கச்சி சாவறதுக்கு காரணம் இவதான்னு ஒரு குற்ற உணர்ச்சினால அந்த இடத்துல இருக்காம என்ன வாழ்க்கையில ஓட ஆரம்பிச்சேன், இன்ன வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கேன், நான் ஓடுறதை மட்டும் நிக்கல அப்படின்னு அவங்க கிட்ட சொல்ற. ரொம்ப அதை நினைச்சு ஃபீல் பண்ணி ஃபீட் பண்ணி அழறா. சரி நம்ம தூங்கலாம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு அவன் சொன்னவன் அவளை ஃப்ரீயா தூங்க வைக்கலங்க, கையை கட்டிட்டு தான் அவளை தூங்க வைக்கிறான். அவ சேஃப்டியா தூங்கிடுறா. இந்த சீன்ல எப்படியோ அவங்க அப்பாவை ஆலெக்ஸ் காப்பாத்திடுறா. இந்த பக்கம் எலி தூங்கிட்டு இருந்தா இல்லைங்களா, அவ ஒரு கத்தி வச்சிருந்தா இல்லைங்களா, அதை வச்சு கட்டெல்லாம் கட் பண்ணி போட்டுட்டு தப்பிக்கணும்னு ட்ரை பண்ணி தப்பிச்சு ஓடிட்டு இருக்கா. அடிவாரத்தை விட்டு வெளியில வர்ற சமயத்துல அந்த இடத்துல கொலகார வண்டி வச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பான். டக்குனு இவ ஓடி வரத பாத்துறா, இவளும் பாத்துறா, எவ்வளவோ ஓடி போக ட்ரை பண்றா பட் முடியல, சுட்டுக்கிட்டே பின்னாடி சேஸ் பண்ணிட்டு வர. கொஞ்ச தூரம் ஓடி போயிட்டு ஸ்மக்லரை காப்பாத்ததான் போவா, ஆப்போசிட்ல ஸ்மக்லர் வருவான், கன்சைகி காட்டுவான், அவன் வந்துட்டான், நீ சொன்ன மாதிரி ஒருத்தன் வருவான்னு சொன்னல, அவன் வந்துட்டான்ற மாதிரி சொல்றான். அவன் வந்துட்டானா, இதுக்கு மேல என்னோட உயிர் எப்படி அப்படிங்கறத அவனுக்கே ஒரு கன்ஃபியூஷன் வந்துடும். ஒரு மலையோட இடுக்குல போய் அவன் ஒளிஞ்சுக்கிறான். ஆலெக்ஸ் அவங்க அப்பாவை காப்பாத்திட்டு நான் போய் எப்படியாவது எலிய காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி அப்பா கிட்ட சொல்லிட்டு அந்த வண்டியில படுவேகமா வந்துட்டு இருக்கு. இந்த பக்கம் வில்லன் வரான் இல்லைங்களா, அவன் எதிர்க்க இவன் வர மாதிரி நிலைமை வந்துடுது. ஸ்மக்லர் டக்குன்னு சாரி கேக்குறான், ஹெலிகாப்டர் திடீர்னு கிராஷ் ஆயிடுச்சு, என்ன பண்றதுன்னு தெரியல, நடந்து வர சுச்சுவேஷன் ஆயிடுச்சு, என்ன மன்னிச்சிரு, எனக்கு சிக்னலும் கிடைக்கல, இந்த பொருளை எடுத்துட்டு நான் ஓடி போகணும்னு நினைக்கல, எப்படியாவது உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும்னு தான் நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னா அவனும் நம்பிடுறான். தூரம் அவன் போனோன்னா பின்னாடி டக்குன்னு ஸ்மக்லர் எடுத்து அவனை சுடணும்னு ட்ரை பண்றான். அந்த கில்லர் தான் மனசாட்சி இல்லாதவனாச்சு, டக்குன்னு திரும்பி அவனையும் சுட்டு கொண்டுறான். அந்த இடத்துல ஸ்மக்லருக்கு அதே இடத்துல உயிர் போயிடுது. ரெண்டு பேகையும் எடுத்துக்கிட்டு அந்த கில்லர் கிளம்புறான். ஹீரோயின் இந்த பக்கம் ஓடி எஸ்கேப் ஆகணும்னு நினைப்பா. அப்பா அவனோட வண்டி நிற்கும் இல்லையா, அது
பக்கத்துலயே ஆலெக்ஸோட பைக் நிக்கும். ஐயோ ஆலெக்ஸ் நம்மள தேடிட்டு இவ்வளவு தூரம் வந்திருக்கா அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு திரும்ப ஓடுவா ரிட்டர்ன்ல. திரும்ப இவ எப்படியாவது ஆலெக்ஸ காப்பாத்தணும்னு திரும்ப ரிட்டர்ன் ஓடி வந்துட்டே இருப்பான். அவன் நினைச்ச மாதிரியே ஆலெக்ஸ கில்லர் பிடிச்சிருப்பான். பாஸ்டா ஒரு கல்ல எடுத்துக்கிட்டு ஓடி வருவா. அப்போ கில்லர் ஹீரோயினோட வயிற்றுலயே சுட்டுறான். சுட்டவன் அந்த இடத்துல இருந்து தப்பிக்கணும்னு ரெண்டு பேகையும் எடுத்துட்டு அவன் வண்டிக்கு போவாங்க. ஆலெக்ஸ் சும்மா இருக்க மாட்டா, எப்படியாவது இதோ ஊர் உலகத்துக்கு சொல்லணும், இவனை தடுத்து நிறுத்தணும், இவனை புடிச்சு கொடுக்கணும் அப்படின்ட்டு அவளோட லூனார் பைக் பயங்கர வேகமா ஸ்டார்ட் பண்ணுவா. அது ஸ்டார்டே ஆகாது, இந்த கில்லர் அவளை வந்து பிடிச்சு கீழே தள்ளி விட்டு பெட்ரோல் எடுத்து அவன் மேல ஊத்தி அவளை கொளுத்த பாப்பான். அதை பார்த்த ஹீரோயின் சும்மா இருக்க மாட்டா, அந்த வண்டியில இன்னொரு பெட்ரோல் கேன் இருக்கும், அதை எடுத்து ட்ரக் மேல ஊத்தி பத்த வச்சிடறா. ரெடி, கில்லரோட கையில நிறைய பெட்ரோல் பட்டிருக்கும் இல்லையா, இவன் வந்து எப்படியோ அந்த நெருப்பெல்லாம் அணைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவான். ட்ரக் பேக் ஒன்னு ஒன்னு இழுத்து இழுத்து பாப்பான். டக்குன்னு அந்த ஃபயர் அவனை புடிச்சு ஃபுல்லா எரிஞ்சு அதே இடத்துல சாம்பலா போயிடறான். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்பயும் போல போலீஸ் கடைசியா வந்துருதுங்க. ஆலெக்ஸ் அந்த சமயத்துல ஓடி போய் அவங்க அப்பாவை கட்டி பிடிச்சுக்கிறா. ஹீரோயின் வயிற்றுல அடிபட்டு கீழே படுத்திருப்ப அந்த சமயத்துல அவ பக்கத்துல பாக்குறாங்க. அவ இத்தனை வருஷமா தேடி அலைஞ்ச அந்த பட்டர் கப்போட செடி இருக்கும், அதுல அந்த பூவும் இருக்கும். ஒரு வழியா சக்சஸ்ஃபுல்லா அவளோட ரிசர்ச்சும் முடியுது. அவ தேடி வந்த பிளான்ட் இதுதாங்க. பார்த்தோன்னு திரும்ப அவ தங்கைய பாக்குற மாதிரி ஒரு ஃபீலிங் இதோட படம் முடியுது. படத்துல என்ன சொல்ல வந்திருக்காங்கன்னா, போதை பொருள் ஒன்னு இருக்கவே கூடாது, அதை அழிக்கணுங்கிறதுக்காக எடுக்கப்பட்ட படம் இது. ஒரு போதையால ஒரு மனுஷனோட லைஃப்லயும் எவ்வளவு பெரிய இன்னல்கள் அவன் சந்திக்கிறான். இதுல நடிச்ச ஒவ்வொருத்தரும் எக்ஸப்ட் போலீஸ் ஆபீசரும் ஆலெக்ஸையும் தவிர மத்த இந்த மூணு பேரும் ஏதோ ஒரு விதத்துல போதை பொருளுக்கு அடிமையாகிதான் இப்படி ஆயிருப்பாங்க. இந்த படம் ரொம்ப சூப்பர் த்ரில்லிங்கா இல்லனாலும் ஓரளவுக்கு அடுத்து என்ன பார்க்க வைக்கும். திஸ் இஸ் தமிழ் லோக்கல் கேண்டி, ஐ அம் மீனு. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை பிரஸ் பண்ணிக்கோங்க, அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களோட நோட்டிபிகேஷனை தேடி வரும். ஃபாலோ பண்ணிக்காதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.